டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழக தடகள வீரர்கள் 5 பேர் தகுதி. 5 பேருக்கும் தமிழக அரசு தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிப்பு. யூரோ கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு இத்தாலி முன்னேற்றம். பெனால்டி ஷூட் அவுட்டில் ஸ்பெயினை வீழ்த்தியது. புதுக்கோட்டையில் புராதன தொல்லியல் சின்னங்களை ஆய்வு செய்ய மத்திய தொல்லியல் துறை அனுமதி. அகழாய்வு திட்ட இயக்குநர் தலைமையிலான குழு பார்வையிட்டு கள ஆய்வு. வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. ராட்சத குழாய்களை சீரமைத்து புதிய குழாய்களை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. புளியம்பட்டி கிராமத்தில் சாலைகளில் தேங்கும் மழை நீரால் கிராம மக்கள் அவதி. 10 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத தார் சாலையை சீரமைக்க கோரிக்கை. புதுச்சேரியில் எதிரிகளை கொலை செய்ய வெடிகுண்டு வீசிய 4 ரவுடிகள் கைது. கைதானவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் குண்டர் சட்டத்தில் அடைக்க பரிந்துரை. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு காணொலி மூலம் கூடுகிறது. கர்நாடகம், ஹரியானா, மிசோரம், இமாச்சலம், மத்திய பிரதேசம், கோவா, திரிபுரா, ஜார்க்கண்ட் ஆகிய 8 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீண்டகால விசாரணை காவலில் அடைக்கப்பட்ட ஸ்டேன் சுவாமியின் மறைவு அதிர்ச்சியை அளிப்பதாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொகுதி மறுவரையறை செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான 3 பேர் அடங்கிய குழு 4 நாள் பயணமாக ஸ்ரீநகர் வந்தடைந்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவையில் சட்ட மேலவையை உருவாக்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் 28 பயணிகளுடன் சென்ற பயணிகள் விமானம் மாயமானதைத் தொடர்ந்து அதனை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 8 மாதங்களாக ஜிஎஸ்டி வருவாய் 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிய நிலையில் ஜூன் மாதம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கீழ் குறைந்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் அனைத்து வகையிலான சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்களை எடுத்த வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் டி20 அணியின் கேப்டனாக ரஷித் கான் நியமிக்கப்பட்டுள்ளார். மேகேதாட்டுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு நிச்சயம் செயல்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை காண ரசிகர்கள் 100% அனுமதிக்கப்படுவர் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். திருச்சி திருவரம்பூர் பகவதிபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் பூங்குடி தம்பதியரின் மகள் சுபா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றுள்ளார். தாய் வழி தாத்தா பாட்டியிடம் வளர்ந்த சுபா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் என்ற செய்தி கிடைத்தவுடன் இவரது குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இவரது தாத்தா சங்கிலி முத்து காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர். இவர் ஒரு கால்பந்தாட்ட வீரர்.
விபத்து ஒன்றில் கால்கள் துண்டான நிலையில் தனது பேத்தியை ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு சாதனை பெண்ணாக உருவாக்க வேண்டும் என விரும்பினார். அவ்வாறு சுபாவை உருவாக்க அரும்பாடுபட்டு வந்த சங்கிலிமுத்து வயது மூப்பின் காரணமாக காலமானார். அவரது மரணம் குறித்த செய்தியை சுபாவிற்கு தெரியப்படுத்தாமல் அவரது குடும்பத்தினர் சுமார் 6 மாத காலம் மறைத்துள்ளனர். இதனை தெரியப்படுத்தினால் ஓட்டப்பந்தய பயிற்சி எடுப்பதில் தடங்கள் ஏற்படும் என தயங்கியுள்ளனர். மறைந்த தாத்தா சங்கிலிமுத்துவின் கனவுகளை பேத்தி நனவாக்கி இருக்கிறார் என பாட்டி சின்ன பொண்ணு பெருமிதத்துடன் கூறுகிறார். நல்லா ஓடுவேன் அப்படின்னா அப்புறம் ஓட விட்டாங்க. அதில் செலெக்ஷன் ஆயிடுச்சு மெட்ராஸில், உடனே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து திரும்பி ஒருக்கா போனேன். அப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னே எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்து அது வர்றேன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே வாங்கி வைப்பார், அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி வைப்பார். கடைசியாக ஃபுல்ல ஜெயிச்சு இங்கே வந்துச்சு. வந்து அப்போ முடியாமல் இருந்தாங்க, தாத்தா நல்லா இருக்கா, தாத்தா நீ நல்லா ஜெயிக்கணுப்பா, என்னாட்ட வரணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. சரி தாத்தா, நல்லா செஞ்சு கிஞ்சிட்டு உள்ளே மெட்ராஸ் போச்சு. போய் 3 நாள் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் சொல்லலை, 6 மாதம் இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா அதில் விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே இருந்தோம். தனது மகள் ஓட்டப்பந்தயத்தில் சாதித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தருவார் என்று தாய் பூங்கொடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கேட்டனும் ஒன்று என்ன செய்யணும்னு தெரியல, ஒரே படபடப்பு. எல்லாருமே ஆண்டனுடைய அருளால் தான் என் பிள்ளை நல்லபடியாக வருது. எல்லாருடைய ஆசீர்வாதம் தான் என் பிள்ளைக்கு. இன்னமும் என் பிள்ளை மேலும் வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லாருமே என் பிள்ளைக்கு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், ஆண்டன் முடியாது, எந்த குறையும் இல்லை. என் பிள்ளையும் நல்லபடியாக ஜெயிச்சு வந்துடணும், தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நம்ம இதில் இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்குன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளிலும் மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று பதக்கங்களை குவிக்க தொடங்கிய சுபா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவரை கௌரவிக்க பள்ளி நிர்வாகம் காத்திருக்கிறது என்று உடற்கல்வி ஆசிரியர் கனகராஜ் தெரிவித்தார். இந்த பிரைமரி ஸ்போர்ட்ஸ் தான் எங்களுக்கு சுவாமி சித்பானந்த மகாராஜோட பிரைமரி ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் அது அதோட திறமை வெளிக்கொண்டோம். திருப்பி 6வது 7வது வந்து எங்கள் ஸ்கூலில் தான் கண்டினியூவாக படிச்சிச்சு. அது தமிழ்நாடு அரசின் உலகத்திறனாய்வு திட்டத்தின் மூலமா 4000 ரூபா ஸ்கீம், அது ஒரு ஸ்கீம் இது பண்ணின 6000 ரூபா அந்த ஸ்கீம்லேயே செலக்டட் ஆனிச்சு 6வது 7வதுல. அப்புறம் தொடர்ந்து அது வந்து நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டுருக்காப்புல. நல்லா நிறையா ஏசியனில் போய் இது 400 மீட்டரில் கோல்டு மெடல் அடித்தாப்புல. இப்போ ஒலிம்பிக் போட்டியில் வந்து செலக்டட் ஆனது ரொம்ப சந்தோஷம். எங்கள் நிர்வாக சுவாமிஜிட்டே நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம். அது மாதிரி அவங்க வந்து ஏசியன் கேம்ஸில் செலக்டட் ஆனப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு நல்லபடியாக ஹானர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா சார்பாக தமிழகத்திலிருந்து பங்கேற்க உள்ள 5 தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு தலா 5 லட்சம் ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளது. அதன்படி ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி, சுபா வெங்கடேசன், தனலட்சுமி சேகர், ரேவதி வீரமணி ஆகியோருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சிங்கப்புளியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்ற விவசாய கூலி தொழிலாளியின் மகன் நாகநாதன் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாகநாதன் சென்னையில் காவலராக பணியாற்றி வருகின்றார். உள்ளூர் மற்றும் வெளியூரில் நடைபெற்ற ஓட்டப்பந்தய போட்டிகளில் கலந்து கொண்டு சான்றுகளும் பதக்கங்களும் வென்றுள்ள நாகநாதன் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தகுதி பெற்று தமிழ்நாட்டிற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். மேலும் நாகநாதன் தந்தை விவசாய கூலி தொழிலாளி என்பதால் நாகநாதன் பயிற்சி பெறுவதற்கு தேவையான பயிற்சி உபகரணங்கள் கூட வாங்கிக் கொடுக்க முடியாமல் மிகுந்த சிரமம் பட்டதாகவும், அவர் காவலராக பணியில் சேர்ந்த பின்புதான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து தற்போது டோக்கியோவில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவருடைய தந்தை தெரிவித்துள்ளார். எப்படி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் கமிதி வட்டம் சிங்கப்பிளாட்டை சேர்ந்த நாகநாதன் என்பவர் ஒலிம்பிக் போட்டியில் வந்து வெற்றி பெற்று ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை சேர்ப்பார் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் அதிக எண்ணிக்கையிலான தொல்லியல் சின்னங்கள் உள்ளதோடு சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கு வாழ்ந்த மக்களது இடுகாடுகள், கல்லறைகள், முதுமக்கள் தாழிகள் ஆகியவை
மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காணப்படுகின்றன. அவற்றில் அகழாய்வு செய்யப்பட்ட சில இடங்களில் கிடைத்த மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், அணிகலன்கள் யாவும் மாநிலத்தின் இரண்டாவது பெரிய அருங்காட்சியகமான புதுக்கோட்டையில் உள்ளன. இவ்வாறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழமையான இடங்களை ஆய்வு செய்து தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இக்கோரிக்கையை அடுத்து கள ஆய்வு செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ள நிலையில் பொற்பனை கோட்டையில் முதற்கட்ட கள அகழாய்வு பணிகளை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் பொற்பனை கோட்டை அகழாய்வு திட்டத்தின் இயக்குநருமான இனியன் தலைமையிலான தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினர் அகழாய்வு செய்யப்பட உள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி கொண்டு எரிக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டு நிலைகளில் மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதால் அங்கிருந்த சாம்பல் கழிவுகள் சுடுநீராக ராட்சத குழாய்களில் 8 கிலோமீட்டர் தூரமுள்ள செம்பாக்கம் கிராமத்தில் 1126 ஏக்கர் பரப்பளவில் சாம்பல் குளம் அமைக்கப்பட்டு அதில் விடப்படுகிறது. ஆனால் ராட்சத குழாய்களில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதால் சாம்பல் கொதிநீர் வெளியேறி செம்பாக்கம் கிராமம் பாதிக்கப்பட்டது. ராட்சத குழாய்கள் அடிக்கடி உடைந்து சாம்பல் கொதிநீர் வெளியேறி வருவது தொடர்கதையாகியுள்ளது. இப்போதும் கூட 4 இடங்களில் ராட்சத குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு சாம்பல் கொதிநீர் வெளியேறி வருகிறது. உடைப்பு ஏற்பட்ட ராட்சத குழாய்களை சீரமைத்து புதிய குழாய்களை மாற்ற வேண்டும் என்றும் செம்பாக்கம் கிராம மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. போச்சம்பள்ளியை அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் சுமார் 1000 மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இக்கிராமத்தினுள் சந்தூர் செல்லும் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான தார் சாலை அமைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட இத்தார் சாலை இதுவரை புதுப்பிக்கப்படாமல் இருந்து வருகிறது. கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு பலமுறை மனு செய்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. சாலைகளில் தார் சாலை பெயர்ந்து பெரிய பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை புளியம்பட்டி கிராமத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதில் மழைநீர் வெளியேற வழியின்றி சாலைகளிலேயே தேங்கி நிற்கின்றன. இதனால் இச்சாலைகளில் எங்கு பள்ளம் இருப்பது தெரியாமல் பலர் இருசக்கர வாகனங்களில் தடுமாறி சென்றனர். நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக சாலையை புதுப்பித்து புதிய தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில் பாதை அருகே அடையாளம் தெரியாத சில நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு சென்றனர். இது தொடர்பாக ஓதியஞ்சாலை போலீசாரின் தேடுதல் வேட்டையில் தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் தலைமறைவாக இருந்த புதுச்சேரி வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ரவுடிகளான சுனில், கார்த்தி, அருள், அன்புமணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் வானரப்பேட்டையைச் சேர்ந்த பீட்டர், தேவா ஆகியோருக்கும் தங்களுக்கும் முன்விரோதம் உள்ள நிலையில் எதிராளியின் கூட்டாளிகளின் ஒருவரான தேவாவை கொலை செய்யவே நாட்டு வெடிகுண்டை வீசியதாகவும் இவர்களை கண்டவுடன் பீட்டர் தரப்பினர் தப்பி ஓடிவிட்டதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாமை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்தார். அங்கு உள்ள மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களிடம் குழு செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். அவர்கள் தாங்கள் வசிக்கும் குடியிருப்புகளை செப்பனிட்டு தர வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். அங்கிருந்த இலங்கை பெண் மாசிலா தேவி கடந்த 2019 கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ள தனது மகன் அருள்தாஸை விடுவிக்க கோரி மனு அளித்தார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செல்லக்குமார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கர்நாடக அரசு தமிழகத்தை வஞ்சித்து யார்கோல் எனும் இடத்தில் மார்க்கண்டையின் ஆற்றின் குறுக்கே 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 350 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் அணை கட்டியுள்ளது. இதற்கு முழுக்க முழுக்க கடந்த அதிமுக ஆட்சியின் தவறான நடவடிக்கையை காட்டுகிறது என்று செல்லக்குமார் கூறினார். இந்த அணை கட்டுவதற்கு கல், மணல் போன்றவை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இயற்கை வளங்களை சுரண்டி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அதையும் அன்றைய அதிமுக அரசு கண்காணிக்கவில்லை என்றும் செல்லக்குமார் குற்றம் சாட்டினார்.
சுற்றுலா தலங்கள் இன்னும் திறக்கப்படாத சூழலில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் மற்றும் இ பதிவு முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கும் இதமான காலநிலையினை அனுபவிப்பதற்கும் சுற்றுலா பயணிகள் மீண்டும் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். 75 நாட்களுக்கு பின்னர் கொடைக்கானலுக்கு கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். கொடைக்கானலுக்கு இ அனுமதி இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வரலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருப்பது சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள மக்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வதியம் ஊராட்சிக்குட்பட்ட காவிரி ஆற்று பகுதியில் குளித்தலை மற்றும் தோகை மலை ஒன்றியங்களைச் சேர்ந்த 253 கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவடையாததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காவிரி ஆற்றுப்பகுதி, சத்தியமங்கலம் பகுதி, வளையப்பட்டி மற்றும் கள்ளை ஆகிய பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அனைத்து பணிகளையும் 20 நாட்களுக்குள் முடித்து மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் ஏரியில் செட்டர் மற்றும் தூண்களை புனரமைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மழைக்காலம் நெருங்குவதை முன்னிட்டு 19 கண் மற்றும் 5 கண் மதகுகளில் உள்ள செட்டர்கள் மற்றும் தூண்களை புதுப்பித்து வர்ணம் தீட்டி புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருத்தணி முருகன் கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அரசின் விதிமுறைகளை பின்பற்றி நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரியில் சமூக நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை, இலவச தையல் இயந்திரம், திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் குழந்தை திருமணம் செய்பவர்கள் மற்றும் உடந்தையாக இருப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்கும் என தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவிலின் மலையைச் சுற்றி கிரிவல பாதை உள்ளது. இந்த கிரிவல பாதைக்கு மேல் உள்ள மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் பார்த்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேனி வனச்சரகத்தினர் சிறுத்தை நடமாட்டம் உள்ள மலைப்பகுதியில் 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியதுடன் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியில் சிறுத்தையை பிடிக்க ஆட்டுக்குட்டி கட்டி வைக்கப்பட்ட 2 கூண்டுகளை வைத்துள்ளனர். கூண்டுகள் வைக்கப்பட்டு 10 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை வைக்கப்பட்ட 2 கூண்டுகளிலும் சிறுத்தை சிக்காத நிலையில் வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள சூழலில் நாட்டை வளமாக்க பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் சாலையோர மரக்கன்றுகள் நடும் வாரமாக 5/7/2021 முதல் 11/7/2021 வரை ஒரு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திம்மநத்தம் ஊராட்சி பகுதிகளில் சாலையோர மரக்கன்றுகளை நடும் பணி நடைபெற்றது. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 600க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கும் பணியில் ஊராட்சி மன்றத்தினர் ஈடுபட்டனர். கர்நாடகா
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெப்பச்சலனம் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் கடந்த 3 நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இந்த மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. கோவையில் உள்ள மத்திய அரசின் உணவு தானிய சேமிப்பு கிடங்கிலிருந்து வெளியேறும் செல் பூச்சிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவதால் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் வீணாவதுடன் உடல் உபாதைகளும் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை பீளமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் இந்திய உணவுக் கழகத்தில் அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த கிடங்கிலிருந்து செல் பூச்சிகள் உருவாகி 3 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவி வருவதாகவும் அதனால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குழந்தைகளின் காதுகளுக்குள் பூச்சிகள் சென்று மருத்துவமனைகளுக்கு செல்லும் நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். உடனடியாக உணவுக் கழக அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவரிடத்தில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அவரும் இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அளவில் பரவிக்கொண்டிருக்கின்ற செல் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதே போலவே இங்கு இந்திய உணவுக் கழகத்தில் அங்கிருக்கக்கூடிய அலுவலர்களையும் மேலாளரையும் சந்தித்து நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தருமபுரியில் சமூக நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை, இலவச தையல் இயந்திரம், திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக இந்த நிகழ்வில் அதிமுகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், வே சம்பத்குமார், ஏ கோவிந்தசாமி மற்றும் எஸ் பி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு அமைச்சரிடம் மரியாதை நிமித்தம் நட்பு பாராட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மகளிருக்கு தங்கும் வழங்கும் திட்டத்தில் அதிமுக தலைவர்களின் பங்களிப்பை குறித்து உயர்வாக பேசினார். இதையடுத்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தாலிக்கு தங்கும் திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் வரை எடுத்துள்ள முன்னெடுப்புகளை குறித்து விளக்கி பதிலளித்து பேசினார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் அரசு விழா மேடையில் அதிமுகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நாகரிகமான அரசியல் குறித்து அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அகூர் கிராமத்தில் வசித்து வருபவர் நாகராஜன். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் தனது மகன் தனஞ்சயனின் சைக்கிளையே உழவு இயந்திரமாக பயன்படுத்தி அதனை தனது 11 வயது மகனை வைத்து உழவு பணிகளை மேற்கொண்டு வந்தார். இதுகுறித்து அறிந்ததை அடுத்து தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் தனது சார்பில் நாகராஜன் மகன் தனஞ்சயனுக்கு சைக்கிளும் அவரது குடும்பத்தாருக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வழங்கிட ஏற்பாடு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான போச்சம்பள்ளி, புளியம்பட்டி, திப்பனூர், களர்பதி, மத்தூர், சந்தூர், கன்னண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரம் இடைவிடாது கனமழை பெய்தது. காற்று இல்லாமல் பெய்த கனமழையால் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பின. திப்பனூர் கிராமத்தில் வயல்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடின. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருப்பதாகவும் இதுபோன்று இன்னும் ஒரு மழை பெய்தால் ஏரிகள் முழுமையாக நிரம்பிவிடும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியின் பின்புறம் உள்ள மைதானத்தில் சுற்றுச்சுவரை சிலர் இடித்துவிட்டு அந்த இடத்தில் மது குடிப்பது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரிக்கு பின்புறம் உள்ள எலிசா நகரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சுரேஷ்குமார் என்பவர்
தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் சுற்றுச்சுவர் கட்டியது குறித்தும் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவது குறித்தும் புகார் அளித்து விவரம் கேட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள கல்லூரி முதல்வர் செந்தமிழ் செல்வி, தகவல் அறியும் சட்டம் 2005 இந்தியர்களுக்கு மட்டுமே தகவல் அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இந்தியர் என்பதற்கான ஆதாரத்தை அனுப்பி வைக்குமாறு பதில் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை பெற்ற சுரேஷ்குமார் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக என்னிடம் தேவையற்ற கேள்விகள் கேட்பது கண்டனத்துக்குரியது என்று சுரேஷ்குமார் கூறினார். தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் தகவல் கேட்பதற்கு அடிப்படை தகவல்களான பெயர், தொலைபேசி எண் இருந்தாலே போதும். ஒருவேளை அவ்வாறு சந்தேகம் இருப்பினும் எதன் அடிப்படையில் சந்தேகம் உள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடி அருகே கேரள பகுதியான மூணாறு செல்லும் வழியில் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூணாறு போடிமெட்டு இடையே ரோடு அகலப்படுத்தும் பணி பல மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அந்த வழியில் விதிமுறைகள் மீறி பாறைகளை உடைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதுகுறித்து ஆய்வு நடத்திய சர்வேயர்கள் விதிமுறைகளை மீறி 2.5 லட்சம் கனமீட்டர் பாறைகள் உடைக்கப்பட்டதாக அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக ஒப்பந்ததாரரிடம் 4.5 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் எனவும் புவியியல் துறையினர் இடுக்கி மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து அறிக்கைகளை ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இப்ராஹிம் நகர் பகுதியில் கிருஷ்ணன் என்பவர் ஹான்ஸ் மற்றும் பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை செய்ததில் குடோனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3 லட்சம் மதிப்பிலான ஹான்ஸ், பான் மசாலா, குட்கா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பிஸ்மில்லா மற்றும் தாஜுதீன் ஆகியோரை கைது செய்ததுடன் தலைமறைவாக உள்ள குடோன் உரிமையாளர் கிருஷ்ணன் என்பவரை தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் நுண்ணறிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சிவசங்கரன் தெருவில் சுடலை மணி என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் 200 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுடலை மணியை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 200 கிலோ குட்காவையும் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடியை அடுத்த தாளமுத்து நகரத்திற்கு சம்பந்த மூர்த்தி தெருவைச் சேர்ந்த பாலகார்த்திக் கடத்தப்பட்டு அவரது மனைவியிடம் நகைகள் பறிக்கப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேடப்பட்ட 5 நபர்களில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமறைவான மற்றொரு நபரை தனிப்படையினர் தேடி வருவதாக ஜெயக்குமார் கூறினார். மாவட்டத்தில் இதுவரை கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள் 86 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஜெயக்குமார் கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு 950 ரூபாயும் 6 முதல் 9 வகுப்பு வரையிலான சேர்க்கைக்கு 550 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்து கட்டணம் திருப்பி மாணவர்களிடமே திருப்பித் தரப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிவாணன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்டணத்தை திருப்பிக் கொடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களிடம் வந்து பணத்தை திரும்பப் பெற்று செல்கின்றனர். நீட் என்ற அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது 19வது மத்திய அரசின் கல்வி திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்ட வரையறைக்குள் கொண்டு வராமல் அந்தந்த மாநில பாடத்திட்டங்களுக்குள் அமைகிற தேர்வாக அது அமையும் பட்சத்தில் பயனளிக்கக்கூடும். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக அந்த நீட்டால் பாதிக்க தான் படுவார்கள். அது நாங்கள் கண்கூடாக எங்கள் ஊரில் பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 15-20 பேர் எங்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க நீட்டுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இந்த நீட் வந்த பிறகு ஒரு டாக்டர் கூட இது வரைக்கும் எங்கள் ஊரில் உருவாகவில்லை. அது சமூக நீதிக்கு எதிராகவும் உள்ளது. கீழ்த்தட்டு மக்கள் படித்து முன்னேறி வருகின்றால் ஒரு நுழைத்தேர்வு ஒன்று வைத்தால் போதும். இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை கோச்சிங் சென்டரோ இல்லை அரசே ஏற்று நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டரோ போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது.
அதனால இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீட்டு கோச்சிங் சென்டருங்கிற பேர்ல நிறைய பண செலவு செய்யறாங்க. ஏழை மாணவர்கள்லாம் அந்த செலவை பண்ணி அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவரு நீங்க தரமா வரணும்னு டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்ப ஒரு மருத்துவரும் தரமா வரணும்னு ஒரு நீட்டு தேர்வு கொண்டு வந்தது மிக சரியான விஷயம்தான். அந்தந்த மாவட்டங்களில் இப்போ மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கும் போது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலே ஒரு சிறப்பான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நீட் தேர்வு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மிகவும் கடினமானது. இது ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு எளிதாகவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இது பாதகமாக இருப்பதனால இதை இந்த நுழைவுத் தேர்வானது அவங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். நிறைய ஃப்ரீ சென்டர்ஸை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை படித்து நீட் தேர்வுல எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி அவங்களும் நல்ல பாதையில் வருவதற்கு அரசு வந்து அதற்கான ஊக்குவிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழக அரசு வந்து நீட் தேர்வு உண்டா இல்லையா மக்களோட குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு கருத்து கொண்டு சாதாரணமாகவே டுவெல்த்லேருந்து அவங்களுக்கு வந்து நேராக அட்மிஷன் போட்டு அது மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணாவே போதுமானது. தஞ்சாவூர் மாவட்டம் இடையிருப்பு கிராமத்தில் கண்ணையன் என்பவர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வழங்கினார். பசு கன்றை 25 வருடத்துக்கு மேலாக கிராம மக்கள் பராமரித்து வந்தனர். கோவில் பசுமாடு 10 மேற்பட்ட கன்றுகளை இறந்த பசுமாட்டை கிராம மக்கள் டிராக்டர் ட்ரக்கில் வைத்து தாரை தப்பட்டை முழங்க முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று இறுதி மரியாதை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பழமை வாய்ந்த ஆலயமான ஸ்ரீ புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயம் அருகே எஸ்வி நகரம் உள்ளது. இப்பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் அண்மையில் பெய்த கனமழையால் கால்வாய் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த கால்வாய் பணி முடிவடைந்து 4 மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வராமலேயே ஒரு கனமழைக்கு கால்வாய் அடித்து செல்லப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிசோலை பகுதியில் 100 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு சுற்றியுள்ள வனப்பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவிற்காக வயது முதிர்ந்த காட்டுரிமை ஒன்று அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். அண்மை காலமாக இந்த காட்டுரிமை மிகவும் சோர்வுடன் அங்குள்ள குடியிருப்பு பகுதியை சுற்றி வந்தது. இதனை கண்ட இங்கு குடியிருக்கும் திருநாவுக்கரசு என்பவர் தாவரங்கள் மற்றும் மஞ்சள் கலந்த உப்பு தண்ணீரை இதற்கு அளித்து வருகிறார். இந்த காட்டுரிமை பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் உடல் சோர்வற்றும் வந்து செல்வதால் இது அப்பகுதி மக்களுக்கு ஆச்சரியம் அளிப்பதாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் முக்கண்ணாமலைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரியில் சமீபத்தில் இடித்தாக்கி ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 11 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் தங்கள் ஊராட்சியில் அரசின் விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி செயல்படும் கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் அம்மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மாவட்டம் முத்தையாபுரத்தை சேர்ந்த காஜா நஜிமுத்தின் என்பவர் தனது வீட்டின் முன் நிறுத்தியிருந்த அவரது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் காரில் பற்றியிருந்த தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நஜிமுத்தின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.